ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. ஹலோ, திஸ் இஸ் கிறிஸ்டி. இன்னைக்கு நாங்க இந்த கப்பல் சண்டேல ஒரு நார்த் இந்தியன் டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போறோம். இந்த ரெசிபி வந்து புரோட்டீன் ரிச் ரெசிபி. இது சோயா பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து சோயா சாப் நான் செஞ்சு காட்ட போறோம். எப்படி நம்ம வீட்லயே அவ்வளவு சிம்பிளா செய்யலான்ற ரெசிபியை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இது ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான், ஆனா நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலா இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு இத மாதிரி செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். எங்க கிவ்அவே கான்டெஸ்ட்ல இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலனா, டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோல போய் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி பாருங்க. எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீடைல்ஸும் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்க கொடுத்துட்டு இருப்போம். எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுடைய வீடியோஸ் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நிறைய உங்களோட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணனா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்புறம் ஒன் மோர் திங், எங்க ஜோன்ஸ் டேக்கேவில நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணனா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். வாங்க, இப்ப செய்ய போலாமா? சோயாபீன் 100 கிராம்ஸ், மீல் மேக்கர் 50 கிராம்ஸ், மைதா 125 கிராம்ஸ், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், வாசனை இலை 1, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, ஆயில், உப்பு தேவையான அளவு. இன்னைக்கு சோயா வச்சு நம்ம ஒரு சாப் பண்ண போறோம். இது நார்த்ல ரொம்ப பாப்புலரான டிஷ். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு பாதி அளவு தண்ணி ஊத்தி ஒரு கை அந்த சோயா சங்க்ஸ் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அதே நேரத்தில் அதே குவான்டிட்டி சோயாவை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ட்ரையாகவே ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். இது ரொம்ப அருமையான டிஷ். இது இப்போ இந்த சோயா வரைச்சாச்சு ஒன்றும் பாதியமாக. இப்போ அடுத்தது நான் சோயாபீனை, ஒரு 100 கிராம் சோயாபீன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கடைகளில் இது எல்லாம் ப்ரொவிஷன் ஸ்டோர்லையும். இதை நான் நேற்று ராத்திரியே நான் ஊற வச்சிட்டோம், ஓவர் நைட் ஊற வச்சிருந்தோம். இதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சோயா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிட்டு இருக்கோம், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது இப்போ அரைச்ச அந்த சோயாபீனை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம சோயாவை வேக வச்சு வச்சு ஆற விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக அரைஞ்சிரும். அது இப்போ அரைச்ச அந்த சோயா பேஸ்ட்டையும் நம்ம ஆல்ரெடி நான் சோயாபீன் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். இது ஒரு பைண்டிங்காக தான். நீங்கள் மைதா இல்லைனா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம், நல்லா வரும். இதை நாம் நல்லா போட்டு நம்ம பிசைஞ்சு பார்ப்போம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வரும், ஏன்னா இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். மாவு இன்னும் லூஸாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதையும் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு பார்ப்போம். இப்போ மாவு நல்லா டைட்டாக வந்துடுச்சு பாருங்கள். நான் ஒரு 125 கிராம்ஸ் நான் மைதா ஆட் பண்ணேன். அதனால் நீங்கள் சோயாபீன் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் மாவை ஆட் பண்ணிங்க. நம்மளுக்கு வேண்டியது சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்திக்கு நார்மலாக எந்த சைஸ் மாவு எடுப்போம் அந்த சைஸ் எடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க.
இப்போ கீழே கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுங்க, நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதை போட்டு நம்ம நார்மலாக ஒரு சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே இது நார்த்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு, இது ரெடிமேடாகவே கிடைக்கும். நாம் கூட நான் செஞ்சு நான் செய்யலை, அது ஃப்ரீசரில் வச்சுட்டோம், எப்போ வேணுமோ எடுத்து நம்ம லேசாக ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம செய்ய வேண்டியது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதை நம்மளே எப்படி வீட்டில் செய்யலான்ட்டு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து தந்தூரி மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரை தான் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம். இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி சைஸுக்கு உருட்டியாச்சு. அதை இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நீட் நீட்டாக அப்படியே வேர்ட்டிக்கலாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக, ஸ்ட்ரிப்னா ஒரு 1 or 1.5 inches அகலத்தில் நீங்கள் கட் பண்ணிங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கில் இதை வந்து அப்படியே நம்ம ரேப் பண்ண போகிறோம். கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி வெட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இது எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது இதில் நம்ம 2 ஸ்டிக்கை ஒன்றா வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு மேலே அந்த மாவு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து மேலே டாப்லேருந்து அப்படியே ரேப் பண்ணி கொண்டு வர வேண்டியது. அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க மாவை, நல்லா ஒட்டிக்கும். அப்போ தான் அது பிரிஞ்சு வரக்கூடாது. இப்போ அப்படியே அந்த க்ராஸ் வைஸாக அப்படியே சுற்றிட்டு வாங்க. இதே மாதிரி இதுக்கு மேலே இன்னொரு ஸ்ட்ரிப்பையும் இதே மாதிரி நம்ம சுற்ற வேண்டியது தான். அந்த லாஸ்ட்டாக சுற்றுறீங்களே அந்த எட்ஜையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றிடக்கூடாது, கீழே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். ஸோ அதனால் ஒரு 1/4 சுற்றினா போதும். ஒரு ஸ்டிக்கில் 2 இந்த மாவு ஸ்ட்ரிப் எடுத்து சுற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த அகலம், அந்த திக்னஸ்ஸு. இந்த சோயா சாப் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரேப் பண்ணிங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்சு செய்யும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுறது நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த எட்ஜை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க. இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிக் வேணுமோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு மீதி மாவு இருந்துச்சுன்னா அதை அழகாக நல்ல ஒரு சப்பாத்தியாக போட்டு சாப்பிடுங்க. சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக வரும். அது மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் எல்லாம் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி அது போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கெல்லாம் இதில் போட்டு நம்ம வேக வைக்கணும். ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் 4 to 5 minutes வெந்தால் போதும். இது வெந்த உடனே மேலே ஃப்ளோட் ஆகும், அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கலாம், நிறைய ஓவர் க்ரோ விட்டுனாமல். அதனால் நம்ம 2 batches போட்டு எடுத்துக்கலாம். இதை ஸ்டிக் வேகட்டும். இந்த மீன் டைம் நம்ம ஒரு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 tablespoons தயிர் எடுத்துக்கலாம். பைண்டிங்காக ஒரு 2 tablespoons கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது போக காரத்துக்காக 1 tablespoon மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா கண்டிப்பாக வேணும், அது 1/2 teaspoon போட்டுக்கலாம். இந்த மசாலா இல்லாமல் நான் 1/2 teaspoon சாட் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேணுன்றவங்க போட்டுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ மேரினேஷனுக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் உப்பு ஆட் பண்ணோம், ஏன்னா அந்த மாவில் கூட நம்ம உப்பு போடல, அதனால் அதுக்கேற்றபடி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மேலேயே ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். இது வெந்தாலே மேலே ஃப்ளோட் ஆகும், ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சுன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நாம் வேக வச்சிட்டோம். நான் 10 ஸ்டிக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 4 or 5 tablespoons ஆயில் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஒன்லி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஆயில் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த சாப்ஸ்டிக் எடுத்து நாம் ஒரு கத்தி எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் அந்த மாவை. இப்போ நம்ம எல்லா சாப்ஸ்டிக்கும் அந்த மசாலா மேலே தடவிடலாம். ஏற்கனவே நம்ம கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருக்கோம், அதனால் அது உள்ளெல்லாம் மசாலா இறங்கணும். அதனால் இந்த சாப்ஸ்டிக் ஃபுல்லாகவே அந்த மசாலாவுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் மேலே. இந்த மாதிரி மசாலா தடவிட்டு ஒரு 15 minutes இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சு பொறிச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா சாப்ஸ்டிக்கும் இதே மாதிரி நாம் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மசாலாவை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பாதியமாக சோயாவை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை மேலே அப்படியே டஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதை டஸ்ட் பண்ணி நீங்கள் பொறிச்சு பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்கும். இப்போ இதை தவாவில் போட்டுடலாம், மீடியம் ஃப்ளேம்லே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனவுடனே நம்ம அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸில் எல்லாம் ஃப்ரை ஆகிடும். இந்த சாப்ஸ்டிக் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை ஆனதை எடுத்து நம்ம தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மீதியும் நம்ம பொறிச்சு எடுக்கலாம். சாப்ஸ் ஃப்ரைஸ் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? இப்போ இந்த சாப்ஸில் நான் ஒரு 4 பீசஸை எடுத்து இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நீங்கள் இந்த மாதிரி உருவினீங்கன்னா அது தனியாக வந்துடும். இப்போது நம்ம இதை வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்லைஸ் ஸ்லைசஸாக வெட்டிக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயத்தை நான் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வாசனை இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டெல்லியில் இது மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு இந்த மசாலாலாம் தடவி ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கிரேவியும் பண்ணலாம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா ஃப்ரை பண்ணோம்னா இந்த எண்ணெயில் நல்லா இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கும். இப்போ ஒரு 3 தக்காளி எண்ணெய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இது எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி மேலே அந்த எண்ணெயெலாம் வந்து மிதந்து வர்றது பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து இந்த சாப்ஸை மேரினேட் பண்ணி வச்சாங்கள அதில் பாக்கி இருக்கிற அந்த மசாலாவையும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி பிளெண்ட் ஆகி வர சமயத்தில் நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டாக, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ்னு இப்போல்லாம் வந்து ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. நம்ம வந்து வீட்லேயே இதை மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போயும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம அந்த மாதிரி அரைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் இந்த மாதிரி செய்கிறதுனால. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம பீசஸாக வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த சாப்ஸை, அதை இதில் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் மீட்டுக்கு, இல்லை இது மாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா நான் வெஜிடேரியன் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. இப்போ இதில் 1/2 லெமனை புழிஞ்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை நல்லா சப்பாத்தியோட ரைஸோட எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோயா சாப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து 2 விதமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் பாயில் பண்ண உடனேவே அதை ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நீங்கள் டீனில் போட்டு வச்சுக்கலாம் வத்தல் மாதிரி. இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மசாலாலாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி போட்டு இந்த சோயா க்ரம்ஸில் நல்லா பெரட்டி ஜிப்போலாக் பேக்கில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 2 விதமாக நீங்கள் நல்லா எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது எப்போதும் நாங்கள் கடையில் வாங்கி செய்வோம், இப்போ நாங்கள் வீட்லேயே செஞ்சு செய்கிறோம். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. See you, bye bye. Okay, good day.